பென்னி தயாள், அவருக்குன்னு ஒரு ஸ்டைல். எப்படிப்பட்ட பாடலையும் தன்னுடைய ஸ்டைல்ல பாடி அசத்துற இவரு இப்ப தீபக் தேவ் ஸ்டுடியோவில் கொண்டாடு கொண்டாடு அப்படிங்கிற பாடலோட சபதம் சபதம் நீயடு சபதம் விதியை மதியாத சத்தியம். மால்குடி சுபா பல நூறு பாடல்களை பாடி நிறைய சாதனைகளை செஞ்சிருக்காங்க. இவங்க உரிமை படத்துல சலனம் சலனம் அப்படிங்கிற பாடலை பாடி இருக்காங்க. சலனம் சலனம் ஏன் இந்த சலனம், சபதம் சபதம் நீயடு சபதம் விதியை மதியா. பெண்ணின் குரல்ல ஒரு வீரமும் கர்வமும் இருக்கிற மாதிரி பாடி அசத்தி இருக்காங்க மால்குடி சுபா. என்னுடைய இசை பயணத்தில் என்னெல்லாம் நான் பார்க்கணுமோ குரோத்காக நான் எல்லாம் பார்த்தாச்சுன்னு நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் என்னோடய ஏற்கனவே சௌக்கியமாக இருக்கிற என்னோட உலகத்தில் மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி கொடுத்த, பசுமையை கொடுத்த இந்த சின்ன பையன் தீபக் தேவ். யாரோ நீ யாரோ ரொம்ப அழகான மெலடியா உருவாகி இருக்கிற இந்த பாடலை பிரபல பாடகி சுஜாதாவின் மகள் ஸ்வேதா மேனன் பாடியிருக்காங்க. ஸ்வேதாவோட சேர்ந்து இந்த பாடலை ஹரிகரனும் பாடியிருக்காரு. மலையாள மொழியில பாடினாலும் தமிழ்ல பாடும்போது இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஸ்வேதா. யாரோ நீ யாரோ மலையாளத்திலயும் பாடியிருக்கேன், ஆனா என்னமோ தெரியல தமிழ் அந்த சாங் போது எனக்கு கொஞ்சம் கூட ஒரு ஜாஸ்தி பிடிச்சிருக்கு. என்ன தெரியல கொஞ்சம் டியூன் சேஞ்ச் பண்ணிருக்கீங்கல்ல தமிழ் இண்டஸ்ட்ரி டேஸ்ட்காக கொஞ்சம் ஆல்டர் பண்ணிருக்கு. அண்ட் வைரமுத்து சாரோட லிரிக்ஸ் கூட ஐயோ இந்த பாட்டு தமிழுக்காக பண்ண மாதிரி இருக்கு இப்போ. இந்த சாங் வந்து ரொம்ப சிம்பிள், ஃபோர் லைன் தான் இருக்கு டியூன். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ஃபோர் லைன்ஸே ரிப்பீட் ஆகிடும்போது லிரிக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப ஒரு பெயின் இருக்கணும், அதாவது இதோட எமோஷன். ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஜஸ்ட் சிங் த டியூன், ஃப்ரம் செகண்ட் டைம் நீங்கள் இந்த லிரிக்ஸ் வச்சு அதை பாடி ட்ரை பண்ணுங்க. ஓகே
படத்துல ரொம்ப மெதுவா ஒரு பாடல், இதமா தென்னாடு அப்படிங்கிற அந்த பாடலை பாடினாரு ரஞ்சன் அப்படிங்கிற இந்த பாடகர். தென்னாடு நம் நாடு பொன்னாடு அண்ணே, நம் தந்தை நம் பாட்டன் உண்டானா மண்ணே, வாழ்ந்தாலும் வீண்டாலும் இங்கேதா அண்ணே. தென்னாடு நம் நாடு பொன்னாடு அண்ணே. உரிமை படத்தின் இசை முதல்ல மலையாள மொழிக்கு அமைக்கப்பட்டிருந்தாலும் தமிழ்ல வந்த உரிமை பாடலை கேட்கிறப்ப தமிழுக்காகவே இந்த இசையை உருவாக்கின மாதிரி தோணுது. இப்படி உரிமையின் ஒவ்வொரு பாடலுக்கும் ரொம்பவே மெனக்கெட்டு அதை எல்லாரையும் ரசிக்க வச்சிருக்காரு 30 வயசுக்குள்ள இருக்கிற இந்த தீபக் தேவ். சிங்கத்தோட பாலை தங்க கிண்ணத்துல தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சந்தோஷ் சிவனோட ஒளிப்பதிவுக்கு தீபக்கோட இசைதான் பொருத்தம்னு சொல்ற அளவுக்கு இசை அமைச்சிருக்கிறதா பரவசப்படுறாங்க படக்குழுவினர்.